Hello everyone, welcome back to English Buddy Talks in Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தையை வச்சு ஒரு 32 இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி வந்து மேக் பண்ணலாம், எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத தமிழ்ல லேர்ன் பண்ண போறோம். சோ நம்ம வந்து பொதுவா ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் வந்து செய்யறேன் அப்படிங்கறத ஐ டூ அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ நான் செய்கிறேன்ங்கிறத ஐ டூ அப்படின்னு மாறுது. பட் எப்பவுமே நான் வந்து செய்யறேன் செய்யறேங்கிற வார்த்தையவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? சோ என்ன செய்யறோம் அப்படிங்கிற இன்னொரு ஒரு வினையை அதுல வந்துட்டு சேர்ப்போம். சோ அப்ப எந்த மாதிரி ஒரு வினையை நம்ம வந்து வேற ஒரு வார்த்தை, அதாவது செய் அப்படிங்கறதையே நம்ம வந்து என்ன சொல்லலாம், நான் உட்கார்றேன்னு சொல்லலாம், எழுதுறேன்னு சொல்லலாம், பேசுறேன்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வினைச்சொல் இருக்குது. சோ இந்த மாதிரி வேற வினைச்சொல் வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை உருவாக்கலாம் அப்படிங்கறத ஆல் டைம் types of tenses-ல நம்ம sentence-sentence-ஆ பார்க்கலாம். இப்போ இந்த cook அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் இந்த செயல் எந்த செயலுக்கு எடுத்துக்கிறேன், இந்த cook-ங்கிற வார்த்தையை தான் நான் எடுத்துக்கிறேன். இதை நான் first simple present tense-ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். simple present tense-னா என்ன? நிகழ்காலத்தை simple present tense அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ரொட்டீனா டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்த simple present tense-ல சொல்லணும். இதுலயே நான் simple present tense-ஐ நான் positive sentence, அதாவது நேர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நான் உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் சமைக்கிறேன் அப்படிங்கறத எப்படி சொல்லணும்? I cook. இப்போ வந்து நான் செய்யறேன், என்ன செய்யறேன், ஐ டூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அந்த ஐ டூ அந்த டூ அந்த எந்த செயல் செய்யறேன் அப்படின்னா குக் அப்படிங்கிற ஒரு செயலை நான் செய்யறேன். அப்போ ஐ குக் அப்படின்னு சொல்லணும். இதே நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கிறாங்களேன், நீ இப்போ சமைச்சிரு அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யூ குக் அப்படின்னு சொல்லணும். இதே நம்ம அவள் சமைக்கிறா, அவள் சமைக்கிறா, அவன் சமைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ஷீ குக்ஸ். அப்ப நல்லா கவனிங்க, நான் ஹீயோ ஷீயோ யூஸ் பண்ணும் போது இந்த இடத்துல குக்கோட எஸ்ங்கிற ஒரு லெட்டர் ஆட் பண்ணிக்கணும், அதாவது சிங்குலர் வேர்புக்கு நம்ம எஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஷீ குக்ஸ் அப்படின்னா அவள் சமைக்கிறாள். ஓகே, இதை ஹீ குக்ஸ் அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், அவன் சமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜெண்டரை சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்தது அவர்கள் சமைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தே குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். என்ன சொல்லணும், தே குக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம எந்த சென்டென்ஸ் பார்க்க போறோம்னா, இதே வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த நிகழ்காலம் சென்டென்ஸை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியத்துல பார்க்கும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் சமைக்கவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் குக் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் குக். ஸோ இந்த இடத்துல நம்ம டூ அப்படிங்கிறத வெளிப்படையா எழுதி நாட் அப்படின்னு போட்டுறணும். அதாவது நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஐக்கும் குக்குக்கும் நடுவுல அந்த என்ன பண்ணணும், டூங்கிற வார்த்தையை எழுதி நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வார்த்தையை எழுதணும், அவ்வளவுதான். அடுத்தது நீ சமைக்காத அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும், யூ டோன்ட் குக். இதே அவள் சமைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, நல்லா கவனிங்க, டசன்ட் அப்படின்னு போடணும், டசன்ட் குக் அப்படின்னு போடணும். இதே ஐ யூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம டூ நாட் அப்படின்னு வருது. அதே மாதிரி பாருங்க, தேன்னு சொல்லும் போதும் தே டோன்ட் குக், அவர்கள் சமைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம், தே டோன்ட் குக்ங்கிறோம். இதே அவள் சமைக்கவில்லை, அவன் சமைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா doesn't cook அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து பெரும்பாலும் நெகட்டிவ் சென்டென்சஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதக்கூடிய நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இந்த பேஜ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எந்த டென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா என்ன, தொடர் நிகழ்காலம், அதாவது தற்போதைக்கு நவ் இப்ப என்ன நடக்குது, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் சொல்றது என்னன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ நான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேன், ஐ எம் டீச்சிங் யூ அப்படின்னு சொல்லலாம். இதே நான் குக்ல சொல்லும் போது எப்படி சொல்லணும், ஐ எம் குக்கிங், அதாவது நான் இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் குக்கிங் அப்படின்னு சொல்லணும். இதே நீ இப்ப சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றத யூ ஆர் குக்கிங் அப்படின்னு சொல்லணும். இதே அவர்கள் இல்ல சாரி அவன் அல்லது அவள் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லணும்னா ஷீ இஸ் குக்கிங் இல்லனா ஹீ இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதே அவர்கள் சமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும், ஆர் குக்கிங், தே ஆர் குக்கிங். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஹெல்பிங் வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த ஹெல்பிங் வேர்பை தான் நம்ம கவனமா பார்த்து வச்சுக்கணும், அதுதான் மாறும். ஓகே, ஐக்கு ஆம் வரும்,
யூக்கும் தேக்கும் ஆறு சொல்லணும். இதே வந்து ஷீ அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இஸ் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்படின்னா என்ன? முற்று பெற்ற நிகழ்காலம், அதாவது நிகழ்காலத்தில் நடந்த ஒரு விஷயம், பட் ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அவள் சமைச்சு முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவள் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ அவள் சமைச்சு முடிச்சிட்டா. ஸோ இதில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைம் வந்து கொடுக்க மாட்டோம். பர்டிகுலர் டைம் இல்லாததை வந்து அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போது நோ ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ ஸ்பெசிஃபிக் டைம் நீங்கள் யூஸ் பண்ணலைங்கும் போது எந்த டென்ஸில் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, ஷி ஹேஸ் குக்ட் அப்படின்னா என்ன? அவள் வந்து சமைச்சு முடிச்சிட்டா. இதே ஆனா இருந்தாலும் நம்ம ஹி ஹேஸ் குக்ட். அப்போ ஹீக்கும் ஷீக்கும் நம்ம ஹேஸ்ன்னு தான் சொல்லணும், இட்டுக்கும் ஹேஸ்ன்னு தான் சொல்லணும். பட் நம்ம இட் அப்படிங்கிறது இந்த குக்குங்கிற வார்த்தைக்கு புரியாது, இட் ஹேஸ் குக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால இதே நீங்கள் பாருங்க ப்ளூரல் ஹேவ் குக்ட் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஐ, நான், வி, நாங்கள், யூ, நீ, தே, அவர்கள். இதுக்கு ஃபுல்லாக நம்ம ஹாவ் குக்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது நான் சமைச்சிட்டேன், நாங்கள் சமைச்சிட்டோம், அவங்க சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹாவ் குக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா என்ன? நிகழ்காலத்தில் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டு இருக்கு, பட் ஆனால் அது எப்படின்னா முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம். அதாவது ஒரு விஷயம் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அது நடந்துக்கிட்டு இருக்கு, அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாருங்க, ஷி ஹாஸ் பீன் குக்கிங். ஓகே, நான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப ஹீ அப்படிங்கிறத நான் சொல்லலை, ஏன்னா ரெண்டுக்குமே நம்ம உங்களுக்கு ஒரே வெர்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஹீ ஷீயை பக்கத்து பக்கத்துலேயே போட்டிருக்கேன். இப்போ ஷீ ஹாஸ் பீன் குக்கிங் அப்படின்னு என்ன சொல்கிறேன், அவள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தா, இப்போ மணி 1 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 10 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தா சமைச்சிக்கிட்டே இருக்கா, இன்னும் சமைச்சிக்கிட்டு தான் இருக்கா, ஆனால் எப்போ முடிப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிங்கும் போது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு அப்படியே ப்ளூரலுக்கு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாவ் பீன் குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸோ சிங்குலருக்கு நம்ம ஹீ ஷீ சொல்லும் போது என்ன சொல்லுவோம், ஹாஸ்னு சொல்லுவோம், ஐ, வி, யூ, தேங்கிறது ஹாவ்ல சொல்லுவோம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளூரலுக்கு எங்க வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்தோட நான் உங்களுக்கு இதனோட எக்ஸ்பிளனேஷனை ப்ளூரலுக்கு உண்டானதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மற்ற இடத்துல இதே தான் அப்ளை பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்ட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன், ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்க போறோம், இறந்த காலத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். அதாவது இறந்த காலத்துல இப்ப குக் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்றது? ஸோ இறந்த காலம்னு வரும்போது அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதை வந்து நம்ம இறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம், இல்லது கடந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டூ அப்படிங்கிற வார்த்தையை நான் பாஸ்டில் எழுதும் போது எப்படி சொல்லணும்? டிட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குக் அப்படிங்கிற வார்த்தையை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா டிட்டோட சேர்க்கணும் இல்லையா? எப்படி வந்து நான் டூவோட சேர்க்கும் போது இல்ல டஸோட சேர்க்கும் போது குக் மாறுதோ அதே மாதிரி இங்க பாருங்க did plus cook இந்த ரெண்டு வார்த்தையும் நான் சேரும் போது cooked அப்படினு மாறும். சோ இந்த இடத்துல இந்த did க்கு பதிலா நான் என்ன பண்றேனா ed அப்படிங்கற ஒரு வார்த்தையை நான் cook அப்படிங்கற வேர்டோட ஆட் பண்றேன். சோ இப்போ இத நான் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, இப்ப அவ சமைச்சிட்ட அப்படினு சொல்றோம். அதாவது கடந்த காலத்துல, கடந்த காலம்னா என்ன? இப்ப நான் எப்ப சமைச்சறா சொல்றேன், நேற்ற பத்தி பேசுறேன். சோ அப்ப நான் வந்து கடந்த காலம்ங்கும் போது என்ன இருக்கும்? இது நேத்து இல்ல லாஸ்ட் மந்த் இப்படின்னு கடந்த காலத்துல எந்த ஒரு குறிப்பிட்ட டைமையும் நான் சொல்லலாம். சோ அவன் வந்து நேத்து சமைச்சா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவ சமைச்சா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும் ஆக்சுவலினா ஷீ டிட் குக் அப்படின்னு சொல்லணும். பட் இப்படித்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷீ குக்ட் அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்ம டிட் அப்படின்னு தனியா பிரிச்சு எழுதுறதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? ஷீ குக்ட் அப்படின்னு சொல்றது தான் நம்ம வந்து டெய்லி, அதாவது ஆக்சுவல் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடியது. பட் நீங்க இதை பிரிச்சு சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரிச்சியும் சொல்லலாம், பட் அது வந்து எந்த அர்த்தத்துல கொடுக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க அழுத்தி சொல்லும் போதுதான் எஸ் ஷீ டிட் குக் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம், ஆமா அவ தான் சமைச்சா நேத்து அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல நம்ம பிரிச்சு சொல்லிக்கலாம். பட் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது எப்படின்னா இடி சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்றதா ரெகுலரா யூஸ் பண்றது. கீழே இருக்கிறது ஃபுல்லா என்ன அப்படின்னா அதர் சப்ஜெக்டுக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதே மாதிரி தான் சொல்லுவோம், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ப்ளூரலுக்கும் நம்ம குக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இறந்த காலத்துல செகண்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா
past continuous tense. அது வந்து தொடர் இருந்த காலம் அப்படிம்பாங்க. அதாவது past continuous tenseனா இப்போ நான் நேத்து இந்த டைம்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா நேத்து இந்த நேரத்தில், ஓகே நீங்க சொல்லுங்க அந்த பர்டிகுலர் நேரத்தில் அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா என்ன செஞ்சுட்டு இருந்தா அவ வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே அப்போ அவள் சமைத்து கொண்டிருந்தாள். எப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா சமைத்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும், ஷி வாஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லணும். இதே ப்ளூரலா இருந்தது அப்படின்னா நம்ம வேர் குக்கிங் அப்படின்னு போடணும், அவ்வளவுதான். ப்ளூரல் சப்ஜெக்ட்லாம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்றேன். ஸோ வேர் குக்கிங் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாஸ்ட்லேயே நெக்ஸ்ட் என்னென்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ்னா அதாவது இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடந்த விஷயம். இதை வந்து நம்ம பெரும்பாலும் ஸ்டோரி எழுதும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்டோரி எழுதும் போது எல்லாமே பாஸ்ட்ல வந்து எழுதுவோம் இல்லையா. ஸோ ப்ரெசண்ட்ல நடந்த அத்தனை விஷயங்களையும் பாஸ்டா நம்ம வந்து எழுதும் போது நான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸுக்கு பதிலா அதை நான் மாத்த போறேன். அப்ப அத ஸ்டோரியில மாத்த போறங்கும் போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸுக்கு பதிலா அந்த இடத்துல என்ன எழுதணும், அதை மாத்தும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ். அப்போ ஷி ஹாஸ் குக்டு அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்ன எழுதுறேன், இந்த இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ் வரும்போது ஹேடு குக்டு அப்படின்னு மாத்தணும். அதாவது அந்த நேரத்துல அவ சமைச்சு முடிச்சிருந்தா அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. ஸோ அப்போ நான் ஷி ஹேடு குக்ட் அப்படின்னு சொல்லணும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரலா நம்ம சேஞ்ச் பண்ணும் போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ப்ளூரலுக்கும் ஹேடு தான் யூஸ் பண்ணணும், சிங்குலருக்கும் ஹேடு தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ யூ வி தே இதுக்கு ஃபுல்லா நம்ம ஹேடுங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டென்ஸ் என்ன பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ். அப்போ இறந்த காலத்துல லாஸ்டா இருக்கக்கூடிய டென்ஸ் என்ன, நாலாவது டென்ஸ் என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ்னா முற்று பெற்ற தொடர் இறந்த காலம். அதாவது இறந்த காலத்திலேயே நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுவும் இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாதிரி இதுவும் ஸ்டோரியில தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். நம்ம டே டு டே லைஃப்ல இதை யூஸ் பண்றது ரொம்ப ரேரு தான். ஸோ நான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பதிலாக நான் வந்து எதை வந்து நான் மாற்றி எழுதணும், நான் ஸ்டோரியில அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அவள் அந்த நேரத்தில் சமைச்சு முடித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லணும். அந்த நேரத்தில் சமைச்சு முடிச்சு இருந்தா அப்போ அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஷி ஹாஸ் பீன் குக்கிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எழுதணும் அப்படின்னா ஹேட் பீன் குக்கிங் அப்படின்னு எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதே நான் வந்து ஐ யூ வி தே அப்படின்னு போடுறேன்னா ஹேட் பீன் குக்கிங். ஸோ இதுலையும் பாருங்க எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலா ஒரே ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம போகக்கூடிய நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா எதிர்காலம். ஸோ எதிர்காலத்துல ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்காலத்தை என்ன சொல்லுவோம், ஃபியூச்சர் டென்ஸ். இதுல எதிர்காலத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டென்ஸ் இதுதான். இப்போ நான் எதிர்காலத்துல ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அப்ப குக் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றேன். அதாவது அவ வந்து சமப்பா, நாளைக்கு அவ சமப்பா அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷி வில் குக் அப்படின்னு சொல்லணும். இதே ப்ளூரலா இருந்தாலும் உங்களுக்கு என்ன எந்த சேஞ்சஸுமே இல்லை, வில் குக் அப்படின்னு சொல்லணும். ஸோ சிங்குலருக்கும் அதுதான் வரும், ப்ளூரலுக்கும் அதே வில் குக் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஃபியூச்சர்ல உள்ள நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது நாளைக்கு இந்நேரம் என்ன நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நான் பேசுறேன்னு வச்சுக்கிறேங்களேன். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிமோ, அதை நம்ம தமிழ்ல தொடர் எதிர்காலம் அப்படிமோ. அப்ப நாளைக்கு இந்நேரம் அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவ சமைச்சுக்கிட்டு இருப்பான், அவள் சமைத்து கொண்டு இருப்பாள். அதாவது எப்போ நாளை இந்நேரம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா ஷி வில் பி குக்கிங். எப்போ இந்நேரத்துல, நாளை இந்நேரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லும் போது நாளைக்கு ஒரு 11 மணிக்கெல்லாம் அவ என்ன செஞ்சுட்டு இருப்பா, அந்த நேரத்துல அவ சமைச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றது. இதே ப்ளூரலுக்கு பாருங்க, ப்ளூரலுக்கும் என்னதான் நம்ம யூஸ் பண்றோம், வில் பி குக்கிங் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஃபியூச்சருங்கிறதுனால வில் யூஸ் பண்றோம், அதுல கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால ஐ யூஸ் பண்றோம். ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கிறதுக்காக பி யூஸ் பண்ணிட்டு குக்கோட என்ன பண்ணணும், ஐஎன்ஜிங்கிற வேர்டு, ஐஎன்ஜிங்கிற இந்த 3 லெட்டரை நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் டென்ஸ் என்ன பாருங்கன்னா தேர்ட் ஃபியூச்சர்ல தேர்ட் டென்ஸ் என்ன, ஃபியூச்சர்
பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, எதிர்காலத்தில் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அதாவது நாளைக்கு இந்நேரம்னா இது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிறோம், அந்த நேரத்தில் ஒரு 11 to 12 அவள் என்ன செஞ்சுருந்திருப்பா, அவள் சமைச்சு முடிஞ்சிருப்பா, அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவள் அதையும் முடித்து இருந்திருப்பாள் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லும் போது ஷீ will have cooked அப்படின்னு சொல்லணும். ஷீ வில் ஹாவ் குக்டு. ஸோ வில்லுங்கிறது ஃபியூச்சருக்காக சொல்கிறது, இந்த ஹாவ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டுக்காக சொல்கிறது. குக்டு அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே அது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே ப்ளூரல் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு வில் ஹாவ் குக்ட் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல அவள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம யாரை சொல்கிறோமோ, நான், நீ, நாங்கள், அவர்கள் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எதிர்காலத்துடைய லாஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா முற்றுப்பெற்ற தொடர் எதிர்காலம். அதாவது எதிர்காலத்தில் ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சு அது நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டைம்ல நடந்துகிட்டு இருக்கும், ஆனால் அது எப்போ முடியும்னு தெரியாது. அவள் வந்து நாளைக்கு ஒரு 10 சமையல் ஆரம்பிப்பான், பட் அதை 11 கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாள். 12 முடிப்பாளா, 1 முடிப்பாளா தெரியல, அது போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறான். அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறான். அப்படின்னு நம்ம சொல்லும் என்ன சொல்லுவோம்னா will have been அப்படின்னு சொல்லிட்டு குக்கோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ வில்லுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்குது, ஹாவ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டை குறிக்குது, பீன் பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது கண்டினியூஸை குறிக்குது. அதாவது எதிர்காலத்தில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கிற விஷயம் அதுக்கப்புறம் நடக்கும், 10 to 11 நடக்கும், நடந்து 11 to 12 வரையே கண்டினியூ ஆகும், எப்போ முடியும்னு தெரியாதுன்னு நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம பெரும்பாலும் ஸ்டோரியில தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எதிர்காலத்துக்கு மாற்றும் போது அப்படியே நீங்கள் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக போடணும்னா இந்த வெர்பு தான் யூஸ் பண்ணிக்கணும், இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிக்கணும். இதே IUV அப்படின்னாலுமே அதே ஃபார்ம் தான், என்னது will have been cooking அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நான் குக்கிங்னு யூஸ் பண்ணுறேன், இதுக்கு பதிலாக நீங்கள் வேற எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பாருங்க, மோடால் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். மோடால் வேர்ப் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, கேன், குட், மே, மைட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் மோடால் வேர்ப். நிறைய பேருக்கு இந்த மோடால் வேர்புக்கு மூடி வேர்ப் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறது தெரியாது. மூடி அப்படின்னா என்னன்னா நான் என்னால் என்னுடைய வந்து மூட பொறுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமாம் என்னால் முடியும்னு நினைக்கிறேன், முடியாதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம மோடால் வேர்ப் இல்லை மூடி வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவளால் சமைக்க முடியும், அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் 100% உறுதியா சொல்லும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா she or he can cook அப்படின்னு சொல்லணும். அதாவது அவளால் முடியும் இல்ல அவனால் முடியும். அப்ப உறுதியா நீங்க சொல்றீங்க, 100% ஷியூரா சொல்றீங்கன்னா கேன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சோ இதே நீங்க IUV they அதுக்குமே என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேன் அப்படிங்கிறது தான் அப்படியே வரும், வேற எந்த சேஞ்சஸ் வராது, கேன் குக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேன்ங்கும் போது நம்ம உறுதியாக 100% சொல்கிறது. பட் இதை குட் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா நம்ம வந்து அவளால் அவள் முடிஞ்சதை அவள் செஞ்சா, அவளால் ஹி குட்டு எஸ் அவளால் முயன்றவரை அதை செஞ்சா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அந்த உறுதியை 10% கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆமாம் அவளால் சமைக்க முடிஞ்சு, அவள் இயன்ற அளவு செஞ்சா அப்படின்னு சொல்லும் போது ஷீ குட் குக் அப்படின்னு சொல்லணும். இதே நீங்கள் IUV தே அப்படின்னாலுமே என்ன தான் சொல்லணும்னா குட் குக் அப்படின்னு தான் சொல்லணும். சேம் வெர்பு தான் வரும், சேம் அதே ஸ்பெல்லிங் தான் குக்கில் வரும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அவள் வந்து பாஸ்டில் ஒரு விஷயத்தை செஞ்சு இருந்திருக்க முடியும் பட் ஆனால் அது முடியலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம குட் ஹாவ் குக்ட், அவள் வந்து அதை செஞ்சு இருந்திருந்திருக்கணும், ஓகேவா, அதை செஞ்சு முடிச்சு இருந்திருக்கணும். ஸோ பாஸ்டில் ஒரு அன்ரியல் எபிலிட்டி, அன்ரியல் அப்படின்னா நடந்து முடியாத நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், நடக்காத ஒரு விஷயம் பட் அவள் அதை செஞ்சு இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஷீ குட் ஹாவ் குக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இதே நாம அதர் சப்ஜெக்ட் IUV தே யூஸ் பண்ணாலும் குட் ஹாவ் குக்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷீ மே குக், அவள் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அந்த என்னது அதனுடைய உறுதி எவ்வளோ கொடுக்குறீங்க, 50%, அதாவது ஒருவேளை
அவளால முடிஞ்சா செய்வா, இல்லனா அவ செய்ய மாட்டா. அதாவது முடியிறது கூட கிடையாது, அது ஒரு டவுட் தான். நீங்க உறுதியே சொல்ல முடியாது. அந்த உறுதியில நீங்க கொடுக்கறது எவ்வளவுதான் உறுதி கொடுக்குறீங்க, 50% கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா மே குக் அப்படின்னு சொல்லணும். இதே நீங்க அதர் சப்ஜெக்டுக்கு என்ன அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். இதை நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லல, ஜஸ்ட் அதுல வரும்போது நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதே தான். இதே நான் இங்க சொல்றது ஃபுல்லா வந்து என்னது, ஹீஷிக்கு எந்த ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றோம், மெயின் வேர்ப் யூஸ் பண்றோம்னு சொல்றேன். இங்க வந்து என்ன ஆக்சிலரி வேர்ப் மெயின் வேர்ப் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த சப்ஜெக்ட்லாம் என்ன வரும், சப்ஜெக்ட்னா என்ன, அந்த வினையை செய்பவருக்குலாம் வரும் அப்படிங்கறத சொல்றேன். அடுத்தது நம்ம வந்து அவ சமைக்கலாம், ஒருவேளை சமைக்கலாம். அப்போ நான் நீங்க எவ்வளவு சொல்றீங்க, ஒரு 30% தான் அதுல ஒரு உறுதி கொடுக்குறீங்க. ஸோ 50%னா மே, பட் அதையும் விட கம்மினா நீங்க என்ன சொல்லலாம்னா ஒருவேளை சமைக்கலாம், பட் அதுலயும் எவ்வளவுதான் நீங்க உறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா 30%னா மைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதே உங்களுக்கு IUVE தே எனி நேம் அப்படின்னாலுமே மைட் குக் அப்படின்னா வரும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. The next one, might have cooked. அவ வந்து அதை சமைச்சு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் போது எவ்வளவு சொல்கிறீங்க, ஒரு 30% தான் அதில் உங்களை வந்து ஒரு உறுதியாக இருக்கீங்க. அவள் வந்து அதை சமைச்சு இருந்திருக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை ஒரு டவுட்டில் ஒரு ஓரளவுக்கு ஒரு 30% தான் அதில் உங்களுக்கு வந்து ஒரு உறுதி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைட் ஹாவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நீங்க IUVE தே எனி நேமுக்கும் அதே தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பாருங்க, மஸ்ட். அது அவ வந்து சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் அது வந்து நடந்தே தீரணும், 100% அது நடக்கணும். நடக்கலை அப்படின்னா அவ அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் அவளுக்கு கிடைக்கும். அவளுக்கு வந்து ஒருவேளை அவங்களுக்கு வந்து வேலையில ஜாப்ல உள்ள சேலரில இருந்து ஒரு 1% குறைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன சொல்லணும் அப்படின்னா மஸ்ட், அதாவது அதை செய்யலைன்னா அதுக்குண்டான நெகட்டிவ் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போது மஸ்ட் சொல்லணும். ஸோ ஷீ மஸ்ட் குக் அப்படின்னு சொல்லணும். இது IUVE தே எனி நேம்னாலும் மஸ்ட் குக் அப்படின்ட்டு தான் வரும். இப்போ அவ வந்து அதை கட்டாயம் அதை செஞ்சு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குக் அவ வந்து சமைச்சு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அந்த கட்டாயமா அதை செஞ்சு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும், மஸ்ட்ங்கிறது கட்டாயம், அதை இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஹாவ் குக்ட். அப்போ ஷீ மஸ்ட் ஹாவ் குக்ட்னா அவ அதை கட்டாயம் செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஷீ மஸ்ட் ஹாவ் குக்டு அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஐ வி யூ தே எனி நேம் அப்படின்னாலுமே அதே வேர்ப் தான் வரும். The next one என்னன்னு பாருங்க, இதே நம்ம வந்து ஷுட் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மஸ்ட்டுக்கும் ஷுட்டுக்கு என்னன்னா, மஸ்ட்னா கட்டாயம், பட் ஷுட் அப்படிங்கும் போது அதை வந்து தான் நீங்கள் ஒரு சிறந்த விஷயமா செய்யுங்க. இப்போ வந்து 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேருமே நல்லா சமைக்கிறாங்க, பட் அதில் நீங்கள் 2வது நபர் செஞ்சால் நல்லா இருக்கும், ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அவள் வந்து நீங்கள் சொல்றீங்க ஷீ ஷுட் குக் அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதை தான் சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ 100% அவன் வந்து 4 பேரில் ஒருத்தவங்க வந்து செய்யணும், பட் அதுல அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து நீங்க சொல்லும் போது ஷீ ஷுட் குக் அப்படின்னா என்ன, அவ செஞ்சு அதை பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஷீ ஷுட் குக் அப்படின்னு சொல்லணும். இதே நீங்க IUVE தே எனி நேம் யூஸ் பண்ணாலும் ஷுட் குக் அப்படின்னு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன, அதை வந்து அவ செஞ்சிருந்தா அது பெஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஷீ ஷுட் ஹாவ் குக்டு. அதாவது அந்த 4 பேர் ஒருத்தவங்க வந்து ஒரு 4 விதமான டிஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சமையல் பண்றாங்க, அதுல ஒருத்தவங்க செய்யறத நீங்க சாப்பிட்றீங்க, பட் நீங்க சொல்றீங்க இதை 3வது நபருக்கு பதிலாக அந்த 2வது நபர் செஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும், மிகச்சிறந்ததா இருந்திருக்கும், பெஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம், அவ சமைச்சிருந்திருக்க வேண்டும் அப்படின்னா என்ன, ஷீ ஷுட் ஹாவ் குக்ட் இட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே நம்ம IUVE தே எனி நேமா இருந்தாலும் அதே வேர்ப் ஃபார்ம் தான் வரும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நான் வந்து குக் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தேன், ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் பிளே, ரைட் இந்த மாதிரி வார்த்தையை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்களாக ஒரு 32 சென்டென்ஸ் உங்களால் உருவாக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸுக்காக காத்திருக்கேன், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். டில் ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், தேங்க்யூ வெரி மச்.